நம்ம யாஷ் அவருடைய நடிப்பில் பிரம்மாண்டமாக வெளியாகியிருந்த படம் தான் கேஜிஎஃப் சாப்டர் 2. இந்த ஒரு படத்தை ரசிகர்கள் எல்லாருமே தெரித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை 3-4 முறை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ட்ரைமே படத்துக்கான ரிலீஸ் டேட்டை மாற்றும் போது படத்தை பார்க்க இயங்கின ரசிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அப்செட் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே விருந்து கொடுக்குற வகையில் கேஜிஎஃப் சாப்டர் 2 வெளியாகி இருந்துச்சு. வெளியான படத்துக்கு ரசிகர் மத்தியில் சூப்பரான ஒரு வரவேற்பு தொடர்ச்சியாக கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல 250 ஸ்க்ரீனில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது 300 ஸ்க்ரீனாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீக்கெண்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த படம் 300 ஸ்க்ரீன் அப்படின்றது 400-500 அப்படின்ற மாதிரி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் சின்ன ஸ்க்ரீனில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தியேட்டர்கள் எல்லாமே தற்போது மெயின் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளும் ஒரு புறம் நடந்துகிட்டே இருக்குது. படத்தை பார்த்த அத்தனை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த மாதிரி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பார்த்தோம் அப்படின்னா தனித்துவமாக இந்த படம் கிரியேட் பண்ணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். முதல் நாளில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா படத்துடைய வசூல் அப்படின்றத படத்துடைய தயாரிப்பு நிறுவனமே தற்போது அதிகாரப்பூர்வமாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் முதல் நாள் வசூல் இந்தியாவோட கிராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 134.5 கோடி ரூபாயை கேஜிஎஃப் சாப்டர் 2 படம் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு முக்கிய அனவுன்ஸ்மெண்ட்டை பட தயாரிப்பு நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை தாண்டி மற்ற இடங்களில் இந்த படம் 125 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் தெரிய வந்துருந்துச்சு. 124-125 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிடைச்சிருக்கு. இந்த ஒரு படத்துக்கான வசூல் எல்லாம் ஓவராலாக கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா நிகழ்த்தி இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.